ஏலியன்ஸ், பறக்கும் தட்டுகள் போன்ற தலைப்புகள் ஆரம்ப காலம் தொடங்கி விவாத பொருளாகவே நிலவி வருகின்றன. அவை இருப்பதை நிரூபிப்பதற்கோ மறுப்பதற்கோ வலுவான ஆதாரங்கள் இல்லை என்பதே அறிவியல் உண்மையாகும். எனினும் பல்வேறு காலகட்டங்களில் இந்தியாவில் நிகழ்ந்த சில வினோதமான காட்சிகளை தொகுப்பில் பார்க்கலாம். 2021 ஜார்க்கண்ட் மாநிலத்தின் அசாரிபாக் தெருக்களில் நடந்து சென்ற விசித்திர உருவத்தின் வீடியோ வைரலானது. 2022 டெல்லியில் வானத்தில் கருப்பு நிற வட்டம் ஒன்று தோன்றியது. இந்தியா சீனா எல்லைப் பகுதியான லடாக் அருகே உள்ள கொங்காலா பகுதியில் பறக்கும் தட்டுகளை பார்த்ததாக உள்ளூர் வாசிகள் கூறிய தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 2014 புனே அருகே சுமார் 26,000 அடி உயரத்தில் வெள்ளை மற்றும் பச்சை நிறத்தில் பறக்கும் தட்டு ஒன்றை பார்த்ததாக விமானி ஒருவர் கூறினார். 2014 கொச்சியில் வானத்தில் சிவப்பு மற்றும் பச்சை நிற விளக்குகள் தோன்றியதாக இந்தியா டுடே நாளிதழ் செய்தியில் வெளியானது. 2013 சென்னையில் வானத்தில் விசித்திரமாக காட்சியளித்த ஆரஞ்சு ஒளியை பற்றி ஹிந்து நாளிதழ் செய்தி வெளியிட்டது. 2022 கொல்கத்தாவில் வானத்தில் 3 நிமிடங்கள் வரை மர்மமான ஒளி ஒன்று தென்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த மாதம் 26 சென்னையை அடுத்த முட்டக்காடு பகுதியில் ஓய்வு பெற்ற சிபிசிஐடி போலீஸ் டிஜிபி பிரதீப் பிலிப் வானில் பறந்த மர்மமான பொருளை புகைப்படம் எடுத்து இது பறக்கும் தட்டாகத்தான் இருக்க முடியும் என கூறி அதிர்ச்சி கிளப்பினார். விசித்திரமான இத்தகைய நிகழ்வுகளுக்கு உண்மையில் என்ன காரணம், வேற்று கிரக வாசிகள் இருக்கின்றனரா அல்லது அவர்களை பற்றி ஆர்வமே நம்மை இவ்வாறு சிந்திக்க தூண்டுகிறதா என்பதை தீவிர ஆராய்ச்சி மட்டுமே தெளிவுபடுத்த முடியும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை.